எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் இறைவன் தான் ராஜயோகம் சொல்லி தருகிறார் என நீங்கள் எப்படி ஆணித்தரமாக நம்புகிறீர்கள் இப்படிதான் ஒரு ஆத்மா என்ன பார்த்து கேள்வி கேட்டிருக்காரு அவரும் ராஜயோகம் பிராக்டிஸ் பண்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா வந்து எனக்கு வந்து பல நேரங்கள்ல வந்து நம்பிக்கை இருக்கு இந்த சிவன் தான் சொல்லி தராரு கடவுள் தான் சொல்லி தராருன்னு தோணுது டைம் டவுட் வருது ரியலாவே கடவுள் வந்து ராஜயோகம் சொல்லி தந்துட்டு இருக்காரா நம்ம தான் ஏமாந்து போய் படிச்சிட்டு இருக்கோமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது இதுக்கு ஒரு கிளாரிட்டி உங்களால கொடுக்க முடியுமா இப்ப பாத்தீங்கன்னா இந்த மே இருபத்தி ஒன்னாம் தேதி வந்தா நான் எட்டு வருஷம் கம்ப்ளீட் பண்றேன் யூடியூப்பில் அல்மோஸ்ட் நம்ம வந்து கண்டினியூஸ் முன்னூத்தி நாளும் வந்துட்டு இருக்கு உங்களால எப்படி அந்த மாதிரி பண்ண முடியுது அதாவது இதே அவ்வளோ நம்பிக்கை தானே நீங்க அந்த மாதிரி போட முடியும் உங்களுக்கு எப்படி இதை ஆணித்தரமா நம்புறீங்க சொல்லிக் கொடுக்குறது ராஜயோகத்தை வந்து சொல்லிக் கொடுக்குறது வந்து இறைவன் தான் எப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னு ஓகே இதை வந்து நாங்கள் எங்கள் ஈவினிங் கிளாஸ்ல கொஸ்டினாக போட்டோம் ஒவ்வொரு அர்த்தம் ஆத்மாவும் அவங்கவுங்களுடைய எண்ணங்களை சொன்னாங்க அதில் ஒரு சகோதரி சொன்னதான் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்க வந்து சிவபக்தான் பக்தியில் ஓகேவா அவங்க வந்து நம்ம யூடியூப் சேனலில் பாக்குறாங்க அப்புறம் நம்ம ராஜயோகம் வீடியோஸ் பார்க்குறாங்க இல்லையா அதுல வந்து நம்மளாம் ஆத்மா அவங்கவுங்களுக்கு கிடைச்ச உடலை இயக்கிட்டு இருக்கோம் ஆத்மாக்குள்ள மனம் புத்தி சஸ்காரம் இருக்கு ஆத்மாக்கு ஒரு தந்தை இருக்கிறார் ஒரு பரமாத்மா சொல்றாங்க ரியர் பேஷிவன் உலகம் அவர் அல்லா ஜஹா காடுன்னு சொல்றது அவர் அன்பா நினைவு செய்து ஆத்மாலங்க பாவம் போவும் இதான் மண்மன் அப்பா இதெல்லாம் அவங்க கேட்டுட்டு ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க கிட்டத்தட்ட அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க யூடியூப் வீடியோ பாக்குறாங்க அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா ஆனா நீங்க வந்து இந்த நேரத்துல ராஜகோபால் சொல்றது சிவன் கிடையாது நான் இவ்வளவுதான் தெரியாம ஏதோ சொல்லிட்டேன் அப்படின்னு நீங்களே யூடியூப்ல சொன்னா கூட நான் இந்த சிவனை விட தயாரா இல்லை அப்படின்னு சொன்னாங்க அதாவது இது அன்புதான் அவங்கள கெட்டுக்கோப்பா வச்சிருக்கு ஓகேவா எனக்கு அந்த ஆன்சர் ரொம்ப சிரிப்பா இருந்தது ஆனால் ஒரு சந்தோஷம் அவ்வளோ ஸ்டான்சா இல்லை அவங்களுடைய நம்பிக்கை மேலே அவ்வளோ உறுதியா இருக்கிறது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம் இப்ப பாருங்க எனக்கு இன்னைக்கு நிலம இல்லை ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு இந்த பிறவியில் எனக்கு வழிகாட்டியா இருந்தேன் எங்க அப்பா அம்மா என்னோட ஐம்பதாவது வயசுல அம்மா போயிட்டாங்க என்னோட ஐம்பத்தி ரெண்டாவது வயசுல அப்பாவும் போயிட்டாங்க அதாவது லௌகீக பாலனை வளர்ப்பு வந்து எங்க அப்பா அம்மா என்ன இன்னைக்கு எனக்கு யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இறைவன் தான் இருக்காரு இப்பவே நமக்கு நல்ல ஒரு விஷயம் புரியுது இந்த பிரிவி மட்டும் இல்ல முன்னாடி இருந்த அறுபத்தி மூணு ஜென்ம பக்தி பண்ணிட்டு இருக்க பிரிவுகள கூட அந்தந்த பிறவியோட அப்பா அம்மா நம்ம நல்லா தான் பார்த்து இருந்திருப்பாங்க அவங்க டைம் வரும்போது அவங்க கிளம்பி போனதுக்கு அப்புறம் இறைவன் தான் அப்படின்றது இப்போ நமக்கு நல்லா புரியும் இப்போ இவர்கிட்ட கேள்விக்கு வரும் எப்படி நீங்க நம்புறீங்க எப்படி நீங்க நம்புறீங்க திரும்ப திரும்ப கேள்வி இருக்குல்ல பாருங்க நான் இந்த ஆகஸ்ட் வந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்தா நான் வந்து ராஜயோகம் பிராக்டிஸ் பண்ணியே பதினஞ்சு வருஷம் ஆயிருக்கும் என்னுடைய கதை என்னுடைய வாழ்க்கை இந்த பிரிவில இந்த பதினாலு பதினஞ்சு வருஷமும் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சஸ்பென்ஸ் நிறைந்ததாக தான் இருந்தது ஒரு ஒரு நாள் எப்படி நான் கடந்து போறேன்ன்றது ஒரு மேஜிக்கலாகவே தான் இருந்திருக்கு பெரிய பெரிய சேலஞ்சஸ் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு வந்து அது பார்க்க நீர் மாதிரி தூரத்தில் தண்ணி இருக்க மாதிரி தெரியும் அங்கே போனா இல்லை அந்த மாதிரி இருக்க மாதிரி எனக்கு வந்து நாளைக்குன்றது வந்து இருட்டாகவே இருந்திருக்கு அந்த நாளை அந்த குறிப்பிட்ட நாள் வரும்போது அதையே நான் கடந்து போயிருக்கேன் இது எப்படி முடியுது இதுதான் நான் இரு எம்எல்ஏ அன்புன்னு சொல்றேன் அவருக்கு எம்எல்ஏ இருக்க அன்புல என்னென்னமோ மேஜிக் பண்றாரு என் வாழ்க்கைய அடுத்த லெவல் கொண்டு போறது என் குழந்தைங்க ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கு எல்லா வருஷமும் குழந்தைங்க கட்டிருக்கோம்ல எப்படி நடந்தது அவரோட பாலனை தானே அதாவது இதுலேருந்து கிளியராக பண்ணுவேன் பரமாதம் சோழர் நீ வந்து அந்த குடும்பத்தோட ட்ரஸ்டி நீ ஓனர் கிடையாது நான் தான் பாத்துக்கிறேன் உன்னை வச்சு பாத்துக்கிறேன் அப்படின்னு அது நான் கிளியரா ஒவ்வொன்றும் இப்ப பாருங்க போடுறேன் மே பத்தொன்பதாம் தேதி ஒரு ஃபங்க்ஷனுக்காக நான் வாணிப்பாடி பர்கூர் வரைக்கும் போயின்னு இருக்கு அது எப்படி டிக்கெட் மட்டும் புக் பண்ணிட்டேன் எப்படி போயிட்டு வருவேன் நல்லபடி நடக்கும் அவ்வளோதான் இருபத்தி ரெண்டாம் தேதி குழந்தையோட பர்த்டே சிறப்பா நடக்கும் அவ்வளோதான் ஸ்கூல் ஜூன் மூணாம் தேதி திறக்குதுன்னு சொல்றாங்க அதுக்குள்ள ஃபீஸ் கட்டணும் இன்னைக்கு நிலவரத்துல கட்டுறதுக்கான இது வாய்ப்பு இல்லை ஆனா இன்னைக்கு கட்டியிருப்பேன் அப்ப என்னன்னா என்னுடைய பாலனை கரெக்டாக நடக்குது இப்ப வேற ஒரு விஷயம் புரியுற மாதிரி சொல்றேன் நீங்க ஒரு கம்பெனில வேலை பண்றீங்க மாசம் உங்களுக்கு ஒரு இருபதாயிரம் சம்பளம் அப்படி வச்சுப்போமே உங்க முதலாளி அந்த இருபதாயிரம் சம்பளம் தரல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த மாசம் நீங்க வேலை பண்ணுவீங்க தருவாருன்ற நம்பிக்கை இனி ஒரு வருஷம் இனி ஒரு வேலை பண்ணுவீங்க ஒரு மூணு மாசம் இருப்பீங்களா விட்டுட்டு ஒரு போவீங்கள அப்படிதானே ஏன் கதையை பாருங்க நான் பதினஞ்சு வருஷமா டிராவல் பண்றேன் இந்த பரமாத்மாவோட ஒவ்வொரு நாளும் சஸ்பென்ஸா தான் இருக்கு ஆனா அதெல்லாம் கடந்து போறதுக்கு காரணம் நான் அங்க எப்படியாவது வெற்றியை பாத்துட்டு போயிட்டு தானே இருக்கேன் இறைவனோட பாலனை அங்க நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன் நான் விட்டுட்டு போயிட்டு இருப்பேன்ல கரெக்ட் தானே வாசம் தானே முட்டாளா நானும் பட்சம் தான் நான் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் தான் ஓகே ஸ்கூல்ல டாப்பர் தான் ஓகே நிறைய விஷயம் தெரிஞ்சவன் தான் அப்ப முட்டாள் மாதிரி ஒண்ணுமே நடக்காம இந்த இறைவன் இறைவன் சொல்லி பைத்துக்கார மாதிரி இங்கே உட்காந்து நடப்போமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவருடைய பாலனை நடக்கிறதுனாலதான் நம்ம இந்த சிஸ்டம்ல இருக்கும் உங்களுக்கு இந்த மே இருபத்தி ஒன்று வந்தால் நான் யூடியூப்ல எட்டு வருஷம் முடிக்க போகிறேன் இப்போ எட்டு வருஷமாக வீடியோ போடுறாங்க எனக்கு நல்ல நேபம் இருக்கு சில நாட்கள் வந்து நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் படிச்சிருக்கேன் ஒரு டைட்டில் கிடைக்கிறதுக்காக அடுத்த வீடியோ போடுறதுக்காக இப்போலாம் அதை பற்றி நான் கவலையே படுறது இல்லை தானாக கொஸ்டின்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த கேலண்டர் இயரில் அட்லீஸ்ட் ஒரு ஒன் இயருக்கு இப்படி தான் ஓடிட்டுருக்கு நம்ம வீடியோட தலைப்பே பார்த்தீங்கன்னா எதை மையமாக இருக்கும்னா ராஜயோகி கேள்வி பதில்கள் இந்த வீடியோ அதை சேர்ந்தது தான் அதாவது முன்னூத்தி அறுபத்தி நாள்ல கிட்டத்தட்ட தெரியல முன்னூறு நாளாவது கேள்வி பதில் செஷனே அட்டன் பண்றோமோ அப்படின்னு தோணுது இல்ல ராஜயோக சீரிஸ்ல ஓடும் அபூர்வமா தான் பெட் டைம் ஸ்டோரிஸே போடுறோம் வருஷத்துக்கு ஒன்னோ ரெண்டோ தான் போடுறோம் மிசிலீனியஸ் தான் அதிகமா இருக்கு வீடியோ அதை இந்த இது இந்த வீடியோ ஓட்டை கொண்டு போல அதாவது ராஜயோக மெடிடேஷன் கிளாஸஸ் இன் தமிழ்ன்ற பிளேலிஸ்டே வந்து எழுநூறு எட்நூறு தாண்டி போயிடுச்சு ராஜயோக கேள்வி பதில்கள் வந்து ஐநூறு அறுநூறு தாண்டி போயிட்டு இருக்கு அப்ப தினசரி அவர் கண்டக்கு கொடுத்துட்டே தானே இருக்காரு நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஆத்மா கேள்வி கேட்பாரு அந்த கேள்வி வந்து இது வரைக்கும் வீடியோவா போடுறோம் எனக்கு எப்பவுமே இப்படி வந்தது இல்லை ஒரே நல்ல பத்து இருபது கேள்வி வந்து புதுசா ஒருத்தரே கேட்டாரு அப்படின்னு வந்ததே கிடையாது அன்னைக்கு ஒருத்தர் கேட்பாரு அடுத்த நாள் வேற ஒருத்தர் கேட்பாரு ஒருத்தர் வாட்ஸ்அப்ல கேட்பாரு ஒருத்தர் போன்ல கேட்டிருப்பாரு இதுவே தான் அவங்களுக்கே நம்ம சொல்லும் போது பாபா கனெக்ட் பண்ணி தான் நம்ம இதே மாதிரி கேள்வி இருக்கவங்களுக்கு உதவியா இருக்கும் வீடியோ போடுறோம் அப்போ ஒரு நாள் கூட பரமாத்மா எனக்கு கண்டென்டே இல்லாம பண்ணதே கிடையாது அமிர்த உட்காருவோம் அந்த டிஸ்கஸ் பண்ணுவோம் அது ஒரு இன்புட் தருவாரு அதை வீடியோ போட்டுருவோம் சரிங்களா என்னுடைய வாழ்க்கையே தனிப்பட்ட வாழ்க்கையே பதினஞ்சு வருஷ வாழ்க்கையே அவர் தான் ஓடி வருது யூடியூப் கண்ட எட்டு வருஷமா அவர் டெய்லி கரெக்டா கொடுக்குறாரு நீங்களும் பாக்குறீங்க நீங்களும் விட்னஸ் பண்றீங்க கரெக்டா இப்ப இதெல்லாம் மேஜிக் தானே நான் வந்து நீங்க என்ன வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில கொண்டு வரலாம் அதான் பக்தியில வந்து இவர் சிவபக்தரு இவருக்கு சிவன் மேல பைக்கியம் அதான் தான் நாள் வீடியோ போட்டு உட்காந்துருக்க அப்படின்னு நீங்க தனியா சைட்லைன் பண்ணிடலாம் இப்ப யூடியூப் வீடியோல நம்ம என்ன சொல்றோம் இறைவன்ற ஒரு இவரு நீங்க யோகா பண்ணி பாருங்க நீங்க மெடிடேஷன் பண்ணி பாருங்க அதுல உங்களுக்கு அனுபவம் ஆனா நம்புங்கன்னு சொல்றோம் இன்னைக்கு உலகம் ஃபுல்ல ராஜயோகம் நம்ம யூடியூப் வீடியோ பார்த்து பாக்குற பண்ற ப்ராக்டிஸ் பண்றாங்கன்னா ஏதோ பிரேம இருந்தா யூடியூப்ல சொல்றதுனால யாரும் பண்ணல அவங்க உட்காந்து ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்றாங்க அவங்க ஒரு தனிமையில உட்காடுறாங்க தனி ஆத்மானு புரிஞ்சுக்கிறாங்க ஆத்மாவை தந்தையை நினைவு பண்றாங்க அவங்களுக்கு டச் ஆகுது அதனால சிஸ்டம்ல இருக்காங்க சகோதரி சொன்னது பாத்தீங்களா ஆனா நீங்க மாத்தி சொன்னாலும் கவலை நான் இந்த சிஸ்டம் மட்டும் போகிறது இல்லை நான் பரமாத்மா விட்டு இது ஏன் அவங்க அனுபவம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு பிரேமானந்த நாராயணன் தேவையிலுமே இது கனெக்ட் பண்றது கரெக்ட் தானே இப்போ பாருங்களேன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் எனக்கு வந்து நான் வந்து உங்ககிட்ட வந்து நரேந்திர மோடியை பர்சனலாக தெரியும் நான் சொல்றேன்னு வச்சுக்கங்களேன் நீங்க நம்பாம இருக்கலாம் அப்ப வந்து நீங்க என்ன கேக்குறீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி ப்ரூவ் பண்ண உடனே நான் ஃபோன் பண்ணி அவரை பேச வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க உங்ககிட்ட அப்ப உங்களுக்கு நம்பிக்கை வரும் ஆஹா இவரு வந்து பிரேமானந்த நாராயணன் வந்து நரேந்திர மோடியை இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் தெரிஞ்சு வச்சிருக்காருன்னு ஆக்சுவலாக அவரோட நம்பரும் என்கிட்ட கிடையாது பர்சனலாகவும் தெரியாது ஸோ பேச்சுக்கு சொல்கிறேன் இப்போ எனக்கு யாரும் தெரியும்னா ஆத்மாக்களின் தந்தையும் தெரியும் ஏன்னா நான் ராஜாங்கம் கற்றுக்கிட்டதுனால அவரை கனெக்ட் பண்ண தெரியும் இது எனக்கு தெரியும் இதை தான் நான் யூடியூப்ல சொல்கிறேன் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு அனுபவம் வந்தால் தான் நீங்கள் நம்புவீங்க அப்போ இந்த ராஜாவுக்கு யாரெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க யாரும் தியரிட்டிக்கலாக பண்ணலை என்ன பிரேமானந்த நாராயணன் ஒருத்தர் யூடியூப்ல சொல்றத வச்சு அப்படி நம்பி யாரும் பண்ணலை எல்லாருமே ராஜயோகம் பிராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு அனுபவம் வந்து சில பேருக்கு இந்த அதீந்திரி சுகம் கட்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தலைக்கால் குரு போய்டும் எனக்கெல்லாம் அப்படிதான் அந்த அனுபவம் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு யாரும் தேவையில்லை பிரேமானந்த நாராயணன் ஜஸ்டிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை அண்ணாநகர் வீடியோ வரணும்னு இல்லை மதுரையில இருந்து ஒரு வீடியோ வரணும்னு திருவண்ணாமலையில இருந்து ஒரு வீடியோ வரணும்னு அவசியமே இல்லை ஏன்னா இவங்க அனுபவம் பண்ணிட்டாங்க ஓகேமா ஸோ எனக்கு அயோட் ஆஃப் டவுட் வந்தது கிடையாது அயோட் ஆஃப் டவுட்னா பாயிண்ட் நாட் 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 ஒன் பர்சன்ட் கூட டவுட் வந்தது கிடையாது ஸ்ரீவந்தா ராஜகோஷம் தராறான்னு டவுட் வந்தது கிடையாது அப்படி வந்திருந்தாலும் இடையில போயிருப்பேன்ல என்னுடைய என்ன சொல்றது பாக்கியம் என்ன சொல்றேன்னா இந்த பதினஞ்சு வருஷம் சிச்சனா பதினஞ்சு வருஷமே இருந்திருக்கேன் இடையில விட்டுட்டு போன கதையெல்லாம் எனக்கு கிடையாது ஓகே அந்த வெறி இருக்குல்ல அந்த அன்பு இருக்குல்ல இறைவன் மேல அதுதான் நம்மள இந்த சேவை பண்ண வைக்கிறதே அதுதான் நமக்கு என்னன்னா இந்த பாபா சேவை வந்து உலகம் ஃபுல்லா போகணும் பொதுவாக என்ன சொல்றாங்க பிரம்மகுமாரி சார் சொல்றாங்கன்னா நூத்தி நாற்பது கண்டில பிரசன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க இன்னைக்கு உலக நாடுகள் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட இருநூறு நாடுகள் அப்படின்னா ஒரு அறுபது நாடுகள் இருக்க பிரம்மகுமாரி இயக்கமே போல அப்ப அங்கெல்லாம் எப்படி கொண்டு போறது யூடியூப் மாதிரி சேவை பண்ணாதான் சரியாகும் சொல்லிட்டு நம்மளா ஆர்வத்து கோளாறு பண்றோம் இது வந்து அபிஷியல் சேனல் எல்லாம் கிடையாது பிரம்மகுமாரியோட தமிழ்நாடோட அபிஷியல் சேனல் எல்லாம் கிடையாது ஒரு தனி மனிதனா ஒரு இறைவனோட குழந்தையா அவரோட விசிறியா என்ன வேணா வச்சுக்காங்களேன் அந்த அன்புல மட்டுமே பண்ணிட்டு போறோம் ஓகேவா சோ இதுல எனக்கு டவுட் வந்ததே கிடையாது அதாவது இறைவன் தான் சொல்றாரா இல்ல இறைவன் நீ அப்படின்னு ஒருத்தர் இல்லையா நாளைக்கு இயேசுன்னு வேற ஒருத்தர் புதுசா வந்து நான் தான் குரூப் பண்ணிட்டு போயிடுவாரா அல்லான்னு வேற ஒருத்தர் வந்து குரூப் பண்ணிட்டு போயிடுவாரா இந்த மாதிரி டவுட் எல்லாம் கிடையாது ஏன்னா இவர் ஒருத்தர் தான் பைனல் ஓகே தான் உலகம் வேற 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 பேர்ல சொல்லு பக்தியில என்ன இருக்குன்னா கல்கி அவதாரம் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அதாவது களி முத்தும் போது கல்கி அவதாரம் இதை விட களி முத்த வேண்டிய அவசியம் என்னங்க இருக்கு முத்தி தெருல போட்டு உடைக்கிற அளவுக்கு வந்துச்சு இப்போவும் இறைவன் வரலாம் எப்போ வருவாரு ஜட்மெண்ட் டேக்கு உள்ள இறைவன் வருவாரு அப்படின்னு கிறிஸ்துவர்கள் நம்ம இறைவன் வந்து போயிட்டு தான் இருக்காரு அவங்களுக்கு தான் தெரியல இது அவங்க கும்பிட்டு இருக்க இறைவன் தெரியல ஏன்னா டிராமா பாட்டு அப்படி இருக்கு கடைசி அவங்களுக்கும் தெரிய வரும் ஐயோயோ இங்க ஒருத்தர் முப்பத்தாறுல இருந்து வந்துட்டு போயிருக்காரு நான் கண்டுக்கவே இல்லையா கிறிஸ்தவர்கள் அன்னைக்கு வருத்தப்படுவாங்க இஸ்லாமியர்கள் பாருங்க அல்லா நினைச்சு காலம் பிடிச்சி சாயந்தரம் வரைக்கும் அஞ்சு வேலை தொழுக்கப்படுறாங்க ஒரு ஒரு நாளும் அப்படி கும்பிட்டு இருக்கிறத இருவர் நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ்ல இருந்து டூ தௌசண்ட் செவன்டீன் வரைக்கும் வந்துட்டு போயிருக்காருல அப்போ அது அவங்களுக்கு தெரியாத மாதிரி டிராமா இன்னைக்கு இருக்கு அதுதான் விஷயமே என்ன பண்ண முடியும் இதுதான் டிராமா ஓகேவா சோ எனக்கு பாயிண்ட் நாட் 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 ஒன் பர்சன்ட் கூட டவுட்டு கிடையாது ஆத்மாவின் தந்தை பரமாத்மா அதே சிவன் தான் வந்து கிளாஸ் எடுக்கிறாரு எனக்கு டவுட் கிடையாது இந்த ஆத்மா கேட்ட கேள்வியில வந்து ஆனா அவரை தரக்குறைவாவோ கம்மியாவோ எடை போடலை சில பேருக்கு அந்த எண்ணங்கள் வரலாம் இருக்குமா இது கதையா நம்மள காதுல பூ சுற்றுறாங்களா மொளக அரைக்கிறாங்களா மொட்டை அடிக்கிறாங்களா இப்படி எல்லாம் எண்ணங்கள் உங்களுக்கு வரலாம் ஆனா இந்த பியோர் அன்புனுடைய பாலனை நான் அனுபவிக்கிறதுனால எனக்கு இந்த ஐட் ஆஃப் டவுட் வரல நீங்களும் அன்பா நினைவு பண்ணி பாருங்க இந்த அதீந்திர சுகம்லாம் உங்களுக்கு ஒரு கிடைச்சிச்சுன்னா இந்த கேள்வி பக்கமே நீங்க போக மாட்டீங்க வீடியோ பாக்குற நீங்க சொல்ல வேண்டியது நீங்க எப்படி அனுபவம் பண்றீங்க உங்களுக்கு இந்த மாதிரி டவுட்லாம் வருதா சிறீலாவே ராஜகோ இறைவன் தான் சொல்லித்தராரா இல்ல பிரேமானந்த நாராயணமா நாலு பேரு சும்மா டெய்லி சொல்லி 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 நம்ம நம்ப வைக்க ட்ரை பண்றாங்களா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு புடிச்சுக்கணும்னு கிராமம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் சொங்க